ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி ஜிலேபி கெண்ட மீன் குழம்பு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில், எப்போது மாதிரி ஒரே மாதிரி மீன் குழம்பு இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து மசாலாஸ்லாம் அரைச்சி பண்ண போகிறோம். ஸோ மசாலா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சளி காய்ச்சல் இதெல்லாம் இருக்கிறவங்க கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாஸ்லாம் நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்க போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கடலப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக வறுத்து அரைக்கணுன்னாலும் ஒன்று ஒன்றா போட்டு புதுசாக செய்கிறீங்கன்னா தனித்தனியாக வறுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு வந்து 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன். குவான்டிட்டிலாம் அதே அளவுக்கே போடுங்க. மல்லி வந்து 1 கைப்பிடி அளவுக்கு முழு மல்லி, பூண்டு வந்து 15 பல் பூண்டு. இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் 1/20 சின்ன வெங்காயம், தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. காரம் கூட வேணுன்னாலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணுனாலும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு காரம் போட்டிங்கனாலே உரைக்காது. ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு கருவேப்பிலையும் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. தேங்காய் வந்து 1 தேங்காயும் எடுத்துக்கலாம் குழம்பு கூட வேணும்னா, இல்லைன்னா 1 மூடி அளவுக்கு தேங்காய். நான் வந்து 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா துருவிட்டு இதை மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயை போட்டு நல்லா நம்ம வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கணும்னு கொஞ்சம் நேரம் அதை ஜஸ்ட்டு அதை சூடு பறக்க ஒரு பச்சை வசம் பொருளுக்கு லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். ஏன்னா மீன் மசாலா குழம்பு அப்படின்றனால இது இட்லி தோசை சப்பாத்தி இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்டைலில் நம்ம வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதாவது எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா இது சூப்பராக இருக்குங்க. இது கடல் மீன், திருக்க மீன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வறுத்தாச்சு, அது தனியாக ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக 4-5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து 2-3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மீன் எடுத்திருக்கீங்களோ, நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஸோ அந்தளவுக்கு புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இருந்தால் போதும். அது தனியாக ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை, இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அந்த மசாலாவையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட் 1 கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம புளி மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒன்றும் காரமாக இருக்காது. வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. அப்படி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சுருக்கேன். 1 கொதி வந்த பிறகு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம மற்ற பொருட்கள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து நல்லா ஊறிடுச்சு, கரைச்சிட்டு நம்ம தண்ணியை மட்டும் அதில் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வேணும்னா நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நான் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் குழம்பு வந்து திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா அதுவும் திருப்பி நம்ம அந்த புளியெலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தோடனே நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வரும். இன்னும் நம்ம மீன் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இப்போ தான் வந்து நான் மீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா தேவையில்லை. ஸோ மீன்லாம் வந்து நான் வந்து வாளும் தலையும் தான் போட்டு வச்சுருக்கேன். ஜிலேபி கெண்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து திருக்க மீன்லாம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த குழந்த பிறந்தவங்க கூட இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் குழம்பு வச்சு திருக்க மீன்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ பாருங்கள், நல்ல குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. மீன்லாம் நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தேவைன்னா நல்லெண்ணெய் கூட மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சூப்பராக சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான நமக்கு வந்து மசாலா மீன் குழம்பு வந்து தயாராகிடுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு மீன் குழம்பும் ஒவ்வொரு ஸ்டைலில் நான் மாற்றி தான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அது தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாேருக்கும் தெரியும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் நம்ம வந்து வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு
சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு மீன் குழம்பு தான். எந்த மீன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் உள்ளே போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் சாந்திலம் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோட, ஹெல்த்தியான ரெசிபியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய் பாய்.